பார்வையை மேம்படுத்தல் வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல் விஷன் கேர். வணக்கம். இன்று நாளுடைய மிக முக்கியமான செய்திகளோடு சந்தித்திருக்கின்றேன். இன்று நாள 21,147 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பூசிகள் வழங்குகின்ற பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசிகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதனுடைய அடிப்படையில் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. அதனுடைய அடிப்படையில் இதுவரைக்கும் 1,39,914 பேருக்கு இந்த தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது, இலங்கையை பொறுத்த வரைக்கும். எனவே தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 711 பேருக்கு இந்த கோவிட்-19 தொற்று பரவி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அண்மைய நாட்களில் அதிகமானவர்கள் தொற்றுக்குள்ளாகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் 711 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் கொழும்பு மாவட்டத்தில் அதிகமானவர்கள் இனம் காணப்பட்டிருப்பதாகவும் மேலதிகமாக சொல்லப்படுகின்றது. இதில் மிக முக்கியமாக 236 பேருக்கு நேற்று நாளில் கொழும்பு மாவட்டத்தில் இனம் காணப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை விட இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 60,000 கடந்திருக்கிறது. இதுவரைக்கும் 66,409 பேருக்கு இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் மேலதிகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த கொரோனா வைரஸுக்கான தடுப்பூசிகள் போடப்படுகின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் முதல்கட்டமாக பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் சுகாதார தரப்பினர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் அடுத்த கட்டமாக 2 60 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்குகின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக இன்று நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அடிப்படையில் மார்ச் மாதம் 1 இருந்து 60 மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே கட்டாயம் இலங்கையில் இருக்கின்ற 60 மேற்பட்டவர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பது அடிப்படையில் இல்லை. எனவே விரும்பியவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 60 மேற்பட்டவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 1 இந்த தடுப்பூசிகள் போடப்படுகிற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் சொல்லி நேற்று நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 பரவல் காரணமாக இதுவரைக்கும் 40,500 குடும்பங்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோகர் என்ற நாளில் செய்திகள் மூலமாக அறிவித்திருக்கிறார். எனவே இந்த சுய தனிமைப்படுத்தப்படுகின்ற செயற்பாடுகள் இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதனுடைய அடிப்படையில் 40,500 குடும்பங்களைச் சேர்ந்த 121,000 பேர் இதுவரைக்கும் இலங்கையில் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 121,000 பேர்ல அதிகமானவர்கள் இந்த சுய தனிமைப்படுத்தப்படுகின்ற செயற்பாடுகளுக்கு விதிகளை மீறி செயற்படுகின்ற சந்தர்ப்பங்களும் அதிகமாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே சுய தனிமைப்படுத்தப்படுகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் சில பேரை பொறுத்த வரைக்கும் அதிலே விதிகளை பின்பற்றாதவர்களாக அவர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் மேலதிகமாக சொல்லப்படுகிறது. இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதி வரைக்கும் 2,600 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சுய தனிமைப்படுத்தப்பட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிற நிலையில் விதிகளை மீறி செயற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதி வரை 2,600 பேருக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருப்பதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன் இன்று நாளில் செய்திகள் மூலமாக அறிவித்திருக்கிறார். வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இளைஞர்களை மீண்டும் நாட்டிற்குள் அழைத்து வரப்படுகின்ற செயற்பாடுகள் துரிதமாக இடம்பெற வேண்டும் என இன்று நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கட்டம் கட்டமாக வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இளைஞர்களை நாட்டுக்குள் அழைத்து வருவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனாலும் கூட இப்பொழுது துரிதமாக வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இளைஞர்கள் மீண்டும் தாய் நாட்டுக்குள் அழைத்து வருவதற்கான செயற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 26 அலரி மாளிகையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. எனவே அந்த சந்திப்பினுடைய பிறகு இந்த தீர்மானம் இப்பொழுது எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரப்போகின்ற ஒரு வாரத்துக்குள் வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இளைஞர்களை மீண்டும் நாட்டுக்குள் அழைத்து வருவதற்கான செயற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் இதுவரைக்கும் 32,000 இளைஞர்கள் நாட்டிற்குள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இளைஞர்களை பொறுத்தவரை. ஆனாலும் கூட இன்னும் 22,483 இளைஞர்கள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருவதற்கான உத்தேசத்தில் இருப்பதாக மேலதிகமாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த 22,483 பேரையும் இனி வரப்போகின்ற ஒரு வாரத்துக்குள் துரிதமாக இலங்கைக்குள் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இன்று நாள் செய்திகள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான செய்திகள் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட்ட செய்திகளாக மாறியிருக்கின்றது.